பாலை நல்லா கொதிக்க வச்சாச்சு. காஃபி போடுறதா டீ போடுறதான்னு தெரியலையே. ஏம்மா அவனுக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? என்னத்தை போடுறது? பிள்ளைகளெல்லாம் என்ன குடிக்குங்க? பாலே காய்ச்சிறவா? அக்கா காஃபியே ஓகேக்கா. சரிம்மா நான் காப்பியே போட்டுடுறேன். நாங்களும் காப்பி எல்லோரும் குடிப்போம், அதனால் காப்பியே போட்டுடுறேன். மொத்தமாக காப்பித்தூள் கொஞ்சமாக போட்டு சும்மா லைட்டாக போடுறேன் சரியா? நிறைய டார்க்காக போட்டாலும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, ஆயிஷாவுக்கும் பிடிக்காது. சும்மா லேஸாக போட்டு கலந்து தரேன். பிள்ளைகளா வாங்க எல்லோரும் காப்பி குடிக்கலாம். ஆயிஷா வா. ஆயிஷா என்ன இன்னும் ரெடியாகாமல் உட்காந்துருக்குறா? யூனிஃபார்ம்லாம் துவச்சி மடிச்சிருக்கு பாரு, போய் எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பு ஸ்கூலுக்கு. மா மணி 7:30 தானே ஆகுது, அதுக்குள்ளே என் அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிச்சிட்றா. 9 மணிக்கு தானே ஸ்கூலு. நீ இப்படியே சொல்லி லேட் ஆக்காமல் சீக்கிரம் கிளம்பு. காஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்குக்கா, நான் கூட இப்படி போட மாட்டேன் போல இருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. உனக்கு அப்படியா? சரிக்கா நான் குளிச்சுட்டு வரேன். சுத்தம் செய்வோம் நாட்டை, குப்பைகள் இல்லாமல் வைத்திருப்போம் வீட்டை. இவர் என்ன பாட்டு பாடிட்டு ஓடிட்டே இருக்காரு, நம்ம தெருவில் வந்து கொஞ்ச நேரம் கூட நிக்கல, குப்பை கொட்டுறதுக்குள்ளே ஓடிட்டாரு. சரி நம்ம எடுத்துட்டு கொட்டிடுவோம். என்ன ஹைட் எட்ட மாட்டேங்குது. ஏமா பாப்பா உங்க தெருக்கு வந்திருக்கும் போதே கொட்டிட வேண்டியதானே? சரி சரி குடும்பமா, கீழே கீழே கொட்டிடாத, நானே எடுத்து கொட்டிடுறேன். கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் பெருக்கி நான் தான் அல்லணும். இந்தாம்மா பாப்பா, நாளைக்குலாம் உங்க தெருக்கிட்ட வரும்போதே குப்பை டப்பா எடுத்து வெளியில் வச்சிட்டேன்னா நானே கொட்டிடுவேன் பாப்பா. சரிங்க நான் நாளைக்கு நான் மறக்காம எடுத்து வச்சிடறேன். வருது வண்டி வருது, குப்பைகளை கொட்டி வீட்டை சுத்தம் செய்யுங்கள். அச்சச்சோ இந்த ஆயிஷா பிள்ளைகிட்ட குப்பையை கொட்ட சொன்னால் அவள் கொட்டலை போல இருக்குது, குப்பை வண்டி இப்போ தான் வருது. சரி சரி நம்மளே எடுத்து கொட்டிடுவோம். ஆனால் இந்த குப்பையை எங்கன்னா கொட்டுறது, இடமே இல்லை. சரி இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது, இங்கே கொட்டி விட்டுருவோம். இப்போவே குப்பையை கொட்டி விட்டால் தான் லெட்டர் அந்த பிள்ளைகளும் போய் வச்சதெல்லாம் நாடிக்கிட்டே இருக்கும். ஆ கொட்டியாச்சு. சரி நான் எங்கள் தெருவில் கொட்டிட்டேன். சரி நம்ம போய் குளிப்போம், ஒரு வழியாக குப்பை கொட்டுற வேலை முடிஞ்சிருச்சு. குப்பை கொட்ட வண்டி வந்திருக்கு, வாங்க வாங்க. சரி நம்ம போய் குளிப்போம். தண்ணி வேற ஜில்லுன்னு இருக்கா எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஹீட்டர் வேற இல்லை, ரொம்ப குளிருமோ. சரி திருவி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷை பண்ணுவோம், அதுக்கப்புறம் தண்ணி ஓரளவு நல்லா ஹீட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம். தண்ணி நல்லா ஸ்பீடாக தான் வருது. பரவாயில்லையே, தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்குது. ஒரு வேளை மேலே டேங்க்லேருந்து தண்ணி வெயில் அடிக்கிறதுனால சூடாக இருக்குது போல இருக்குது. அப்பாடா பரவாயில்ல, கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறனால இப்படியே குளிச்சுருவோம். சரி ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷை பண்ணுவோம், தலையை அவுத்து விட்ருவோம் ஃபஸ்ட்டு. தலைலாம் ஒரே அரி அரின்னு அரிக்குது, நல்லா இன்றைக்கி தேய் தேய்ன்னு தேய்ச்சி குளிக்க வேண்டியதான். புது தண்ணி வேற எப்படி இருக்கா புதுன்னு தெரியல. அக்கா வேற வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் விடவே மாட்டேங்கிறாங்க, இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி இங்கே தான் இருக்க போகிறோம், அதனால் இந்த தண்ணியில் பழகிக்குவோம். நல்லா ஃபேஸ் வாஷை பண்ணுவோம். ஃபேஸ் வாஷ் பண்ணியே 2-3 நாளாக ஆகுது, மூஞ்செல்லாம் என்னமோ மாதிரி இருந்துச்சு. இதை போடவும் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மூஞ்செலாம். ஷவர்லேயும் தண்ணி அதே மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். அப்பாடா ஷவர்லேயும் தண்ணி அதே மாதிரி வருது, நல்லா தேய் தேய்னு தேய்ப்போம். அப்பா தலைலாம் என்ன இப்படி அரிக்குது, ஆ அங்கங்கே பெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பெயினெல்லாம் சீவி எடுக்கணும், பெயின் இவ்வளோ இருந்தால் தலை அரிக்காமல் என்ன பண்ணும், சம அரி அரிக்குதே. சரி நல்லா சொறி சொறிஞ்சு சொறிஞ்சு குளிப்போம். ஷாம்பு போட்டு இன்றைக்கி நல்லா தேய் தேய்னு தேய்க்க வேண்டியதான். ஆனால் பரவாயில்ல, இந்த தண்ணி ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குமோன்ட்டு நினச்சேன். நல்ல தண்ணியாக தான் இருக்குது, ஒரு சில இடத்துலலாம் உப்பு தண்ணியாக இருக்குது, ஆனால் இங்கே பரவாயில்லம்மா நல்ல தண்ணியாக இருக்குது. பேசாமல் இந்த அக்கா வீட்டு சைடே ஒரு வீடை பார்த்துட்டு வந்துடலாம் போல இருக்கு. நம்ம வீட்டு சைடாச்சும் நிறைய தண்ணிலாம் வந்துட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது. இந்த சைடு வந்துட்டாலும் நல்லாயிருக்கும், கொஞ்சோண்டு ஷாம்பு தான் போட்டால் நல்லா நுர வருதே. பரவாயில்லையே, அழுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துருவோம். அப்படி எவ்வளோ அழுக்கு இருக்குது, ஆனால் இந்த தண்ணி நல்லாயிருக்கு. அந்த தண்ணிக்கு தான் ரொம்ப முடி கொட்டுது. இனிமேல் பேசாமல் இங்கேயே வந்துட்டு நம்ம வீடை பார்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும். சரி நல்லா தேய்ச்சி குளிப்போம். அப்பா மண்டை ரொம்ப அரிக்குது, நல்லா போய் பெயின் இழுன்னு இழுக்கணும். தண்ணி நல்லா சூடாக சூப்பராக வருது. குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கே.
சரி சோப்பு போட்டு தேய்ச்சிட்டு போவோம், அங்கே வேறு பசங்க என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல. நான் கொஞ்சம் நேரம் இல்லட்டாலும் அழுவலுன்னு அழுவ ஆரம்பிச்சிருங்க. அந்த பிள்ளைங்க போயிட்டு சாப்பிடணும், வேறு சாப்பிட்றது வேறு டைம் ஆகிடுச்சு. நான் இல்லட்டா அந்த பசங்க சாப்பிடாது வேறு. போய் சீக்கிரமாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடை ஊட்டி விட வேண்டியதான். ஆயிஷா வேறு ஸ்கூலுக்கு ரெடி ஆனானு தெரியலை. அவளையும் போய் நம்மளே தலையை வரை விட்டு ரெடி பண்ணுவோம். பாவம் அக்காவாக தான் இன்றைக்கி சமையல் வேலை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்குது. படா நல்ல முடி இப்போ தான் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இன்றைக்கி சூப்பராக குளிச்சாச்சு, செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஷவரில் நல்லா ஸ்பீடாக தண்ணி வர்றதுக்கும் அதுக்கும் ஏதோ அருவியில் நின்று குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. நல்லா ஜாலியாக இருக்குது. அப்பாடா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே போதும், போய் நல்லா தொடச்சிட்டு சாரி ஏதாவது இருந்தால் எடுத்து கட்டிப்போம். அக்கா வேறு ஏன் சாரி கட்ட மாட்டேங்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. நல்லா தொடச்சிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல சாரி இருந்ததுன்னா எடுத்து கட்டிக்கலாம். சாரி கட்டினா தான் அக்காவுக்கு பிடிக்கும் போல இருக்குது. ஒரே நம்ம நைட் ட்ரெஸ் மாதிரி போட்டுட்ருக்குறது, அக்கா ஏன் அதே போட்டுட்ருக்கேன்னு கேட்குது. இன்றைக்கி ஒரு நாள் சாரியை கட்டுவோம், தலையை முதல்ல நல்லா தோட்டுவோம். ஆஹா நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இந்த மாதிரி தண்ணியில் நல்லா குளித்தாதான் தலைலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போல இருக்கே. படா நல்லா தலையை தோட்டி எடுப்போம். ஹீட்டர்லாம் போட வேணாம், ஹீட்டர் போட்டால் முடி ரொம்ப கொட்டுது. இனிமேல் ஹீட்டரும் போடக்கூடாது, ஒன்றும் போடக்கூடாது. நல்லா தலையை வெயிலே வச்சு காய வைக்க வேண்டியதான். ஓகே சரி சரி நல்லா தொடச்சாச்சு. என்ன சாரி கட்டுறதுனே ஒரே தோணவே இல்லையே. என்ன சாரி கட்டுறது, நம்ம சாரி வேறு அவ்வளோ இங்கே இல்லை. அக்கா சாரி ஏதாவது இருந்தால் எடுத்து கட்ட வேண்டியதான். அக்கா சாரி என்ன பீரோவில் இருக்குன்னு நல்லதாக பார்த்து எடுத்து கட்டிக்க வேண்டியதான். படா ஒரு வழியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு முடிச்சாச்சு. சரி போவோம், போயிட்டு சாரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பீரோவில் ஒரு ப்ளூ கலர் சாரி இருந்ததில்ல, அதை பேசாமல் எடுத்து கட்டிட வேண்டியதான். அப்பாப்பாப்பாப்பா இந்த சாரி கட்டி முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. சரி ஏதோ ஒன்று டக்கு டக்குன்னு எடுத்து கட்டி முடிச்சாச்சு. ஏதோ அக்காவோட ஜாக்கெட்டே கரெக்டாக தான் இருக்குது, எனக்கும் போட்டு முடிச்சாச்சு, நல்லா தான் இருக்குது. அக்கா உன் சாரியவே எடுத்து கட்டிக்கிட்டேன்க்கா, நீ தானே சாரி கட்டவே மாட்டேங்கிறேன்னு சொன்னேன், அதனால் இதையே எடுத்து கட்டிட்டேன். நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இந்த சாரி எடுத்து இன்றைக்கி கட்டுன்னு சொல்லிட்டு. நல்ல வேலை நீயே எடுத்து கட்டிக்கிட்டு வந்துட்டா, சூப்பராக இருக்கும் உனக்கு அழகாக. இந்த மாதிரி சாரிலாம் கட்டினா தானே அழகாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் அந்த நைட் ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும். சரிக்கா நல்லா இருந்தால் சரிதான். சரிக்கானே இப்படி வா, நான் சட்னி வச்சு விட்டுறேன். அதெல்லாம் எதுவும் வேணாம்பானு. இந்தா நான் மீன் குழம்பு நேற்று வச்சது இருக்குது, சூப்பராக இருக்குது, அதையே எடுத்துகிட்டு போய் வச்சுக்க. நான் தோசை எடுத்துகிட்டு வா. நல்லா சுட சுட தோசைக்கும் பழைய மீன் குழம்புக்கும் வச்சு சாப்பிட்டா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். சட்னிலாம் இப்போதைக்கு வேணாம், அதான் நல்ல மீன் குழம்பு இருக்குது, அதையே சாப்பிட வேண்டியதான். சரி ஏற்கனவே சுட்டு வச்சுருக்க தோசை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். தட்டு எடுக்காமல் போயிட்டியோ, இந்தா எல்லாருக்கும் தட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த தோசை எடுத்துகிட்டு வரேன். ஆமாம் ஐசா அக்கா புடவை தான், எனக்கு கட்டி பார்த்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதான் கட்டின பார்த்தா அழகாக இருக்குது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த புடவை நல்லா மொசு மொசுன்னு வந்திருக்கு மாவு, அதனால தான் வீட்லேயே நான் மாவு அரைச்சிடுறது. கிரைண்டர் வச்சு வீட்லேயே மாவு அரைச்சா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. சரி நல்லா சூப்பராக வந்திருக்குது, இதை இப்போ எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஒரு தோசையை ஊற்றி வச்சுட்டு போவோம், அதுக்குள்ளேயும் அது வெந்துக்கிட்டே இருக்கும்ல. அப்பாடா ஊற்றியாச்சு. பிள்ளைகளா வாங்க எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சரியா அம்மா நீ எடுத்து வச்ச எல்லாருக்கும் குடும்பம், இதில் தோசை சுட சுட இருக்குது, எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருங்க, நானும் சுட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அக்கா நீயும் வாக்க எல்லாரும் ஒன்றாவே சாப்பிட்றலாம், நீ மட்டும் எதுக்கு தனியாக சாப்பிடுவியோ. இந்த வாரம் பிள்ளைகளெல்லாம் பசிக்கிட்டு இருக்குங்கள, நீ சாப்பாடை கொடு, நான் போய் அந்த தோசை எடுத்துகிட்டு வரேன். இந்த தோசை கருவிற போகுது, இந்த தோசையும் நல்லா வெந்துருச்சு. சரி லேசாக திருப்பி போட்டுட்டு எடுத்துருவோம். அவ்வளோதான் தோசை சுட்டாச்சு, போதும். இன்னும் ஒரு தோசை மட்டும் சுடுவோம், நிறைய சுட்டாலும் வேஸ்ட்டாக கிடக்கும். போதும் மூடி வச்சுருவோம் எல்லாம் ஃப்ரிட்ஜில். இதுக்கு மேலே தோசை சுட்டால் யாரும் திங்காது. ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுட்டு போய் சாப்பிட ஆரம்பிப்போம். பிள்ளைகளா எல்லோரும் சாப்பிட்டீலா இல்லையா, சாப்பிடுங்க எல்லோரும். இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன், நானும் வந்துட்டேன். எடுத்து வைக்கலையா நீ? இன்னும் எடுத்து வைக்க வேண்டியதானே, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பியாக்கேன். பிள்ளைகளெல்லாம் பசிச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது உனக்கு, எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானே. நான் இந்த ஒரு தோசை சுட்டு எடுத்துகிட்டு வரப்போகிறேன். இந்த ஐசா சாப்பிட்டுட்டு வாங்கிக்க சரியா, நல்லா மொசு மொசுன்னு தான் வந்துருச்சு இன்றைக்கி. ஐசா நீ உனக்கு கேபிஎல்ல நேற்று வச்ச மீன் குழம்பு வேணுண்டு, அந்த மாதிரி தான் நேற்று வச்ச மீன் குழம்பு தான் வச்சுருக்கேன், சாப்பிடு. பிள்ளைகளெல்லாம் இந்தாங்க சாப்பிடுங்க. இந்த ஐஷா நீ ஊட்டிக்கோ. ஐசாமா சீக்கிரமா இப்ப யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புமா, லேட்டா போச்சு. சரிம்மா சாப்பிட்டேன், அவ்வளவுதான், தலை வரிட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதான்மா. இன்னைக்கு காலையில ஜாலியா இருந்துச்சுமா.